வெல்கம் டு பாவாட்டி என்பிசி அகாடமி செவன்த் ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய டர்ம் டூவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா த யூனிட் நம்பர் ஒன் வேர்டி கல்ச்சர் இன் நார்த் இந்தியா அண்ட் மெகாலித்திக் கல்ச்சர் இன் சவுத் இந்தியா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த வேதகால பண்பாடு பற்றியும் அதே மாதிரி தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த பெருங்கற்கால பண்பாடு ஸோ இந்த நார்த் இந்தியா சவுத் இந்தியா இந்த கல்ச்சர் வைத்திய கல்ச்சர் அண்ட் மெகல்தி கல்ச்சர் பார்த்தினா யூஎன்பிசி ஓரியன்டேட்டடாக தான் இந்த லசனை வந்து பார்க்க போகிறோம் இது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் டம் டூவில் இருக்குது ஓகே ஸோ இதில் என்னென்னலாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஆரியர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அவங்களோட பூர்வீகம் என்ன அவங்க ஒரு இடத்துலேருந்து எப்படி இந்தியாவுக்கு வந்து குடியேறினாங்க அதே மாதிரி வேத காலத்தை பற்றி நிறைய இருக்குது அதை பற்றி அறிஞ்சிக்கிறதுக்கும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ரிக் வேதிக் அண்ட் லேட்டர் வேதிக் சொசைட்டிஸ் அவங்களோட அந்த சமூகத்தோட உருவாக்கத்தை பற்றியும் அதே மாதிரி ஏர்லி அண்ட் லேட்டர் வெடிக் பீரியட்ஸ்க்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மெகாலத்திக் அண்ட் அயன் ஏஜ் கல்ச்சர் அதாவது பெருங்கற்கால இரும்பு கற்கால கல்ச்சர் அது வந்து தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது இதை பற்றின லெசன் தான் வந்து இந்த லெசனில் கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து டிஎன்பிசி ஓரியன்டேட்டடாக நம்ம இந்த லெசனோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க உள்ளே போகலாம் ஸோ இப்போ புதுசாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆரியர்கள் அப்படிங்கக்கூடிய ஆரியர்களோட வரியான அந்த காலத்தை தான் என்னென்னு சொல்லலாம் வேடி வேத காலம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு அப்புறம் இந்த இந்தியாவில் வந்து எல்லாமே வந்து இந்த ஃபஸ்ட் டைம் வந்து நகரமயமாதலம் அப்படின்ட்டு இந்த அர்பனைசேஷனோட இது வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது ஸோ அப்போ தான் வந்து ஆரியர்களோட வரியே தான் வந்து அது வந்து ஒரு புது காலகட்டமாக தொடங்கப்பட்டது ஸோ இப்போ வேத காலம் சொல்கிறாங்க அந்த வேத காலத்தோட கால அளவு பார்த்துக்கோங்க ஆயிரத்தி ஐநூறு பொது ஆண்டுக்கு முன் அதே மாதிரி ஆயிரத்தி ஐநூறு வந்து அறநூறு வரையும் கிமு பொது ஆண்டுக்கு முன் அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படி இந்த பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேத காலம் அதாவது வேதிக் ஏஜ் அப்படிங்கிறது வந்து வேத வேதத்துலேருந்து பெறப்பட்டது ஓகேவா வேத வேதாஸ்லேருந்து இந்த நேம் வந்திருக்கு ஸோ வேத காலத்தோட பீரியட் பார்த்துக்கோங்க இது கொஷினாக கேட்கப்படும் ஓகேவா ஆயிரத்தி ஐநூறு பிசி பொது ஆண்டுக்கு முன் கிமு பொது ஆண்டுக்கு முன் ஆயிரத்தி இருந்து அறநூறு வரை ஸோ இதில் எடுக்கப்பட்டது வேதங்கள் வேதாசி இதிலேருந்து எடுக்கப்பட்டதாக இந்த வேத காலம் ஸோ ஆரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தோ ஆரிய லாங்குவேஜ் தான் அவங்க பேசக்கூடிய மொழி வந்து இந்தோ ஆரியா லாங்குவேஜ் தான் பேசுவாங்க அவங்க எல்லாருமே வந்து செமினோமேடிக் ஆஸ்ட்ரோலிஸ்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு இடமிட்டு இடம் குடிபெயர்ந்து செல்லக்கூடியவர்கள் தான் வந்து அந்த ஆரியர்கள் ஸோ அதே மாதிரி அவங்க வந்து சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து மைக்ரேட் ஆகி கைபர் பாஸ் ஓகேவா கைபர் பாஸ் ஆஃப் ஹிந்து குஷ் மவுண்ட் அதாவது இந்து குஷ் மலையில் இருக்கக்கூடிய அந்த கைபர் பாஸ் ஒன்று இருக்குது அதாவது கைபர் கனவாயின்னு சொல்ல அது வழியாக வந்தவங்க தான் அந்த ஆரியர்கள் ஓகேவா ஆரியர்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு இடம் பெயர்ந்து செல்லக்கூடியவர்கள் தான் அந்த ஆரியர்கள் ஸோ எங்கேருந்து வந்தாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க ஸோ எங்கேருந்து வந்தாங்க அவங்க வந்து எல்லாருமே வந்து மத்திய ஆசியா அப்படின்னு சொல்லுவாங்க சென்ட்ரல் ஏசியாவிலேருந்து அந்த கைபர் கணவாய் வழியாக வந்து இந்து குஷ் மவுண்ட்ஸில் இருந்து வந்தவங்க தான் அவங்களோட மெயின் தொழிலே என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேட்டில் ட்ரேரிங் பண்ணுவாங்க அதாவது கால்நடைகள் எல்லாத்தையும் மேய்க்கிறது தான் வந்து அவங்களோட முதன்மையான தொழிலே அதே மாதிரி அது இல்லைனா வந்து ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் கல்ச்சர் பண்ணுவாங்க ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் கல்ச்சர்னால் வந்து அது வந்து அழித்து எரித்து சாகுபடி பண்ணக்கூடிய ஒரு வேளாண் டெக்னிக் தான் அது ஓகேவா அது ஒரு அக்ரிகல்ச்சர் டெக்னிக்காக அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர் வந்து சயின்ஸில் படிச்சிருப்பீங்க ஸோ அதை அதாவது ஒரு இதை வந்து எரித்து அதுலேருந்து ஒரு சாகுபடி செஞ்சு பண்ணக்கூடிய ஒரு முறை தான் ஸோ அந்த ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர் பற்றி சொல்லியிருக்காங்க இந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க அப்படி அந்த டெக்னிக் பற்றி ஸோ அழித்து எரித்து சாகுபடி செய்யும் முறை வந்து என்னென்னா ஸோ இதில் வந்து லேண்டில் இருக்கக்கூடிய அந்த மரம் செடிலாம் இருக்குது செடி கொடி இதெல்லாம் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே வந்து வெட்டிடுவாங்க கிளியர் பண்ணிடுவாங்க அதை வந்து எடுத்துகிட்டு அந்த மரம் செடி கொடி இதெல்லாத்தையும் வந்து எரிக்க எரிச்சிடுவாங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஷார்ட் டேம் பீரியட்க்கு கொஞ்சம் கழித்து பார்த்திங்கன்னா வந்து அந்த லேண்டில் வந்து விளைச்சலுக்கான கல்டிவேஷன் இது பண்ணுவாங்க ஓகேவா அந்த கல்டிவேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திருப்பியும் வந்து இந்த ப்ராசஸ் வந்து வேற ஒரு லேண்டில் பண்ணுவாங்க ஓகேவா மரம் செடி கொடி இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு வெட்டி ஃபுல்லாகவே கிளியர் பண்ணிவிட்டு அதில் வந்து வேளாண்மையை வந்து தொடங்குவாங்க அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க ஸோ அக்ரிகல்ச்சர் பண்ணி முடிஞ்ச அந்த பிளேஸை விட்டுட்டு அடுத்து இந்த மாதிரி வேற ஒரு லேண்டில் இந்த மாதிரி கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி ப்ராசஸில் அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க ஸோ அதை தான் வந்து ஸ்லாஷ் அண்ட் போன் அக்ரிகல்ச்சர்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து டைம் ஸ்ப்ரெட் சோர்ஸஸ் அதாவது வேத வேத காலம் வந்து நார்த் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்களே ஸோ அதுக்கான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ எந்த ஜியாகிரபிக்கல் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நார்த் இந்தியா ஓகேவா வட இந்தியாவை சேர்ந்தது தான் இதோட புவியியலோட பரப்பு அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ டைம் ஸ்பேன் அப் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இரும்பு காலம் அயனேஜ் கொஷின் கேட்கப்படும் இதுலேருந்த டைம் ஸ்பேன் பார்த்தோம் வேத காலத்தோட ஆண்டு வந்து கிமு பொது ஆண்டுக்கு முன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி ஐநூறுலேருந்து அறநூறு வரையுமே ஸோ இவங்களோட இதில் எதுலேருந்து எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேத காலத்துல வந்து இருந்த இலக்கியங்கள்லேருந்து எடுக்கப்பட்டதான் இதோட இலக்கிய சான்றுகள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களோட நாகரிகம் வந்து எந்த ம வகையான நாகரிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரூரல் கிராமப்புற நாகரிகத்தில் தான் வாழ்ந்துருக்காங்க ஸோ இந்த பாக்ஸ் இம்பார்ட்டன்ட் வேத காலத்தை பற்றின ஒரு குறிப்புகள் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க இதில் இருந்து கொஷின் கேட்கலாம் இந்த பீரியட் கேட்பாங்க எந்த எந்த மாதிரியான காலப்பகுதியில் அவங்க வாழ்ந்து வந்தாங்க வேத கால மக்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா இரும்பு காலம் அப்படின்னு சொல்லணும் ஓகே அதே மாதிரி இந்த ரிக் வேத காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆரியர்களோட முதன்மையான அந்த அவங்களோட வாழ்விடமே பார்த்தோன்னா வந்து பஞ்சாப் தான் ஸோ அந்த டைமில் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா அந்த பஞ்சாப் அந்த என்னென்ன அந்த பகுதி வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா சப்த சிந்து ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த நிலப்பகுதியில் வந்து ஏ ஏழு ஆறுகள் வந்து அந்த நிலப்பகுதியில் வந்து ஓடுறதுனால சப்த சிந்து அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பொது ஆண்டுக்கு முன் நோக்கி கிறிஸ்தவர் பிறப்பதற்கு முன் ஆயிரம் பொது ஆண்டுக்கு முன் ஆயிரம் ஆரியர்கள் அந்த அதில் வந்து ஆரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்வர்டு அதாவது கிழக்கு நோக்கி அவங்க வந்து சிந்து சமவெளி கங்கை அதாவது இண்டோ கேங்ஜிக் பிளான் அங்கே வந்து குடி பேருந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அது எப்போன்னு பார்த்துக்கோங்க அந்த வருஷம் வந்து பொது ஆண்டுக்கு முன்னால் கிமு பொது ஆண்டுக்கு முன் ஆயிரம் இருக்கும் ஸோ அப்போ தான் வந்து அவங்க ஈஸ்ட் ஈஸ்ட்வர்டு அந்த சைட் பக்கமாக போய் அங்கே செட்டில் ஆகிட்டாங்க ஓகேவா இதை நோட் பண்ணிக்கணும் ரிக்வேத காலத்தில் வந்து ஆரியர்களோட கு குடி அமர்த்தப்படும் இதே வந்து பஞ்சாப் தான் ஸோ என்னென்னு சொல்லுவாங்கன்னா சப்த சிந்து அந்த இடத்த வந்து ஏன் சப்த சிந்துன்னு சொல்கிறாங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஆறுகள் வந்து அதை ஓடக்கூடியது அந்த பகுதியில் ஆரியன்ஸ் வந்து எதை நோக்கி இந்து கங்கஜி பிளான் ஸோ அந்த எழுத்தை நோக்கி குடிய மிருந்தனர் அதையும் பார்த்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த டைம்லலாம் வந்து அயன் ஆக்ஸ் ப்ளப்ஸ் இதை தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க இரும்பு கோடாரி ஸோ இதை தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறத அவங்களோட சான்றுகளில் கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஏன்னா இரும்பு காலம்னு சொல்லியிருக்கோம்ல வேத காலம் ஸோ அப்போ வந்து நான்கு வேதங்கள் இருந்தது அந்த என்னென்ன வேதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இது கொஷினும் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க நான்கு வேதங்கள் பற்றி ஸோ ரிக் சாம சாமர்வா ஓகேவா ஸோ இதனால நோட் பண்ணிக்கோங்க ரிக் சாம சாமர்வா ஸோ இப்போ கீழே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேத காலத்தில் கூறப்பட்டுள்ள அந்த இலக்கியங்களோட சான்றிதழ் பற்றி தான் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ருதிஸ் ஸ்ருதிஸ் பார்த்தோன்னா வந்து அந்த நான்கு வேதங்கள் சேர்ந்தது தான் வந்து ஸ்ருதிகள் ஓகேவா ஸோ அந்த நான்கு வேதங்கள் என்ன ஸ்ருதியில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பிராமணாஸ் ஆர்யங்காஸ் ஒப்பநஷட் ஓகேவா இந்த ஃபோர் வேதாஸும் இந்த ஃபோர் வேதாஸ் என்ன ஸ்ருதியில் வந்து ஃபோர் வேதாஸ் வந்து ரிக் சாம எஜூர் அதர்வா அந்த நாளும் அதுக்கப்புறம் பிராமணாஸ் ஆரியங்காஸ் உபஷனாஸ் இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து ஸ்ருதி சோ இது வந்து ரொம்ப வந்து பார்த்தோன்னா வந்து ஸ்கேட் எட்டர்னல் அன்கொஸ்டினபிள் ட்ரூத் அதாவது ரொம்ப புனிதமானையாகவும் இருக்கும் அதே ஒரு நிலைப்பாடு உள்ள தன்மையாகவும் இதில் வந்து கேள்விகள் எதுவுமே கேட்கப்படா முடியாத ஒரு உண்மை இதில் இருக்கக்கூடிய எல்லாமே உண்மை பொருந்தியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மீனிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்ருதினா என்னன்னா இப்போ எதாவது லிசன் பண்ணுறது கேட்குறது இல்லைனா வந்து அன்றிட்டர்ன் ஒன் அதாவது எழுதப்படாத ஒன்று தான் ஸ்ருதி அது வந்து அது எல்லாமே வந்து ஒரு தலைமுறைகளுக்கு எல்லா தலைமுறைகளுக்குமே வந்து வாய்மொழி வாயிலாக கடத்தப்படக்கூடியதான் வந்து ஸ்ருதின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ கொஷின்ஸ் கேட்கலாம் ஸ்ருதி வந்து எது கம்ப்ரைஸ் பண்ணது அப்படின்னு கேட்டாங்கன்னா நான்கு வேதங்களையும் பிராமணா சாரியங்கா சுப்பர்ஷினா இதெல்லாம் தான் ஸோ எது வந்து ரொம்ப புனிதமாக இருக்கிறது நிலைப்பாடுவையாக இருக்கிறது எந்த ஒரு கேள்வியிலும் கேட்கப்படாததாக இருக்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்ருதி தான் ஸோ ஸ்ருதி அப்படின்னா என்ன அதோடய பொருள் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம் ஸோ அப்படின்னா வந்து கேட்டல் இல்லைன்னா எழுதப்படாத ஒன்று வாய்மொழி வாயிலாக தலைமுறை தலைமுறையாக வந்துட்டுருக்கிறது ஓகேவா இது வந்து ஸ்ருதிகள் மூலமாக ஒரு சான்றுகள் தெரிவித்திருக்காங்க ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்மிருதிகள்

ஒரு மதத்தை பற்றின இருக்கக்கூடிய ஒரு போதனைகளை கொண்டது தான் வந்து ஸ்மிருதிகள் ஓகே அந்த மதத்தை குறிப்பிட்டு இருக்கக்கூடியது தான் வந்து ஸ்மிருதிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்மிருதிகளில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆகமா ஆகமாஸ் தந்த்ராஸ் தாந்திரியங்கங்கள் புராணங்கள் இத்திகாசங்கள் இதே மாதிரி இருக்கும் அதே மாதிரி இது வந்து ஒரு நிலையானது கிடையாது ஸ்மிருதிகள் மாதிரி இது நிலையானதே இல்லை அது வந்து புனிதத்தன்மை வாய்ந்தது நிலையானது கேள்விகள் கேட்கப்பட முடியாதது உண்மையை பொருந்தியதுன்னு சொன்னோம் ஆனால் ஸ்ருதிகளில் வந்து நீங்கள் அப்படி பார்க்க முடியாது ஸ்மிருதிகளில் இது வந்து கேள்விகள் இது வந்து நிலையானதும் கிடையாது இது சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ இது நிலைப்பாடு உடையவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்மிருதி அப்படிங்கிற மீனிங் பார்த்துக்கோங்க இது ரிட்டர்னாக இருக்கக்கூடியது டெஃபினட் அதாவது இறுதியாக ரிட்டர்ன் லிட்ரேச்சர் தான் வந்து நம்ம ஸ்மிருதிகள் ஸோ ஸ்ருதிகளுக்கும் ஸ்ருதிகளுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க கொஷின்ஸ் கன்ஃபியூஸாக கூட கேட்கலாம் இது நிலை ஸ்ருதிகள் வந்து நிலையானவை ஸ்மிருதிகள் வந்து நிலையானவை இல்லை மாற்றத்துக்குள்ளானது ஓகேவா அதுகள் வந்து கேள்விகள் கேட்கப்பட முடியாத உண்மை அப்படின்னு அன்கொஷினபுள் ட்ரூத் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ கொஷின்ஸ் கேட்கணுங்கும்போது போது எப்படி வேணால் கேட்கலாம் ஸோ அதோடய டிஃப்ரென்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க அதோடய மீனிங்கும் பார்த்துக்கோங்க ஸ்ருதிகள்னால் வந்து கேட்டல் அது வந்து அன்றிட்டன் லிட்ரேச்சர் இது வந்து ரிட்டர்ன் லிட்ரேச்சர் ஓகே ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ் அந்த பிக் வழியாக டிஃப்ரென்ஸ்க்காக வேத வேத கால சான்றுகளோட ஸ்ருதி ஸ்மிருதி ஸோ நான்கு வேதங்கள் பிராமணா சாரியங்கா சுப்பர்ணா இதெல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சு நம்ம பார்த்தோம்னாலே கிளியராக புரியும் இதிஹாசா புராணா இதிகாசத்தில் எது வரும் அப்படின்னு பார்த்துக்கோங்க இதிஹாச வந்து ராமாயணமும் மகாபாரதமும் வரும் புராணத்தில் வந்து சிவ புராணம் விஷ்ணு புராணம் சுத்ராஸ் அப்படின்னா சுத்ரா மானுஸ்மிருதி நாரஸ்மிருதி ஸோ இதை நோட் பண்ணிக்கணும் ஸோ பிக்கில் கொடுத்துருக்காங்கன்ட்டு கேட்க மாட்டாங்கன்னு இல்லை ஸோ ஸ்மிருதிகள் அப்படிங்கும்போது இதிகாசத்தில் வந்து என்ன யாரோட இதிகாசங்கள்லாம் பார்த்துருக்கோம் ராமாயணம் மகாபாரம் இதெல்லாம் வந்து இதிகாசத்தில் வந்துடும் புராணங்கள் அப்படின்னு போனால் சிவ புராணம் விஷ்ணு புராணம் அதை படிக்கும்போது புராணங்களை வந்துடும் சூத்ராஸ் அப்படிங்கும்போது தர்ம சுத்ரா மானுஸ்மிருதி நாரஸ்மிருதி ஸோ இதை நோட் பண்ணிக்கணும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சத்தியமேவே ஜெயத்தே இது வந்து நேஷ்னல் மோட்டோவா இந்த வேர்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம இந்தியாவுக்கான ஒரு தேசிய குறிக்கோளே வந்து இது என்னென்னா சத்தியமேவே ஜெயத்தே வாய்மே வெல்லும் அதோட பொருள் நமக்கு தெரியும் நம்ம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் கூட நேஷ்னல் சிம்பிள் லெசனில் கூட இது வந்திருக்கும் நீங்கள் பார்த்தா புரியும் பாலிட்டியில் படிச்சிருப்போம் ஓகேவா ஸோ வாய்மையை வெல்லும் இது வந்து எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத இங்கே சான்றாக கொடுத்துருக்காங்க என்னென்னா முண்டக உபத்தல் இருந்து எடுத்தது தான் உபஷ உபனிஷட் ஓகேவா முண்டக உபனிஷட் ஓகேவா சத்தியமேவே ஜெயத்தே வாய்மையை வெல்லும் இந்த வாக்கியத்தை வந்து எதுலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும் முண்டக உபஷனாட் ஓகேவா பாக்ஸில் கேட்டிருக்க கொடுத்துருக்கெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ டேரக்டாக கேட்கக்கூடியது நெக்ஸ்ட்டு வந்து ஆர்காலஜிக்கல் சோர்சஸ் அதாவது தொல்பொருள் சான்றுகள் வேத காலத்தில் வந்து இலக்கியங்கள் மூலமாக சான்றுகள் பார்த்துட்டோம் ஸ்ருதிகள் ஸ்மிருதிகள்னு சொல்லியாச்சு அடுத்து வந்து தொல்பொருள் சான்றிதழ் இருக்கணும்ல அது வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அயனை பாட்ரி இந்த மாதிரி ஆர்காலஜிக்கல் தொல்பொருள்கள் ஆய்விடங்கள்லாம் வந்து எங்கெங்க பஞ்சாப் உத்திரப்பிரதேஷ் ராஜஸ்தான் இந்த இந்து இந்து சமவெளிகளில் இதிலலாம் வந்து அதோடய மட்பாண்டங்கள் இரும்பு கருவிகள் மூலமாக வந்து இந்த வேத காலத்தில் இந்த மக்கள் வந்து இதெல்லாம் உபயோகித்து வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிறத தொல்பொருள் சான்றுகள் மூலிமா நம்ம அறியலாம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேத காலத்துலேயே வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க வேத காலத்துக்கே வந்து இரண்டு வேத காலங்களாக பிரிச்சுருக்காங்க ஸோ என்னென்னா ஏர்லி வேடிக் பீடர் லேட்டர் வேடிக் பீடர் ஸோ இந்த காலங்களை வந்து கண்டிப்பாக நோட் பண்ணியே ஆகணும் ஸோ கொஷின்ஸாக கேட்கப்படும் ஓகே எக்ஸ்பர்ட் பண்ணக்கூடியது ஸோ தொடக்க வேத காலம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவர் பிறப்பதற்கு முன் பொது ஆண்டுக்கு முன் ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரம் வரையுமே வந்து தொடக்க கால வேத தான் பின் வேத காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருந்து அறநூறு வரையுமே வந்து பின் வேத காலம் தான் ஸோ இது ரெண்டுத்துமே நோட் பண்ணிக்கோங்க ஸோ வேத காலத்தில் இருந்த அவங்களோட பொலிட்டி அண்ட் சொசைட்டி எப்படி இருந்திருக்கும் அரசியல் சமூகம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிக் வேதிக் பாலிட்டி வந்து கின்ஷிப் பேஸ் அதாவது அந்த ரிக் வேத காலத்தில் வந்து எல்லாமே வந்து ஹெரிடிட்டிவைஸில் தான் அதாவது இரத்த உறவுகள் சம்மந்தப்பட்டதாக தான் வரும் முடியரசு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல குல குளம் கிளான் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து ஒரு அரசியலுக்கான அடிப்படை இதையே வந்து குளம் ஓகேவா இது யாரோட தலைமையில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட குலத்தோட தலைவர் வந்து யாராக இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலப்பதியாக இருப்பார் குலத்தோட தலைவர் குலபதி ஸோ அதில் மற்ற குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் வந்து அதில் எல்லாருமே ஒன்று சேர்ந்து தான் இருக்கிறது தான் வந்து கிராமம் ஓகேவா வில்லேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதோட தலைவர் வந்து யாராக இருப்பாங்க கிராமத்துக்கான தலைவர் வந்து யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிராமணி அவர் தான் வந்து இருப்பாங்க ஸோ பல கிராமங்களை கொண்ட ஒரு இதாக இருக்கிறது வந்து விஷ் குரூப் ஆஃப் வில்லேஜஸ் வந்து விஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கிளான் ஸோ இதை இதை தலைமை கொண்டு இருப்பவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்யபதி அவர் தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து ராஜன் வந்து ஹெட் ஆஃப் த ஜனா ராஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜனா அப்படிங்கிற ஒரு இனக்குழுவோட அது வந்து ட்ரைபு அது ஸோ அந்த இனக்குழுவோட ஹெட் வந்து பார்த்திங்கன்னா ராஜனாக இருப்பாங்க ஸோ அவங்கள வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனசய கோபா மக்களோட பாதுகாவலர் தான் கார்டன் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க ஜனசய கோபா ஸோ அந்த ரிக் வேத காலத்தில் வந்து பல இனக்குழுக்கள் மக்கள் வந்து கூடி இருந்திருக்காங்க இந்த ராஷ்டிரம் அப்படின்னு இருந்திருக்காங்க எந்தெந்த மக்கள் பல இனக்குழுக்கள் மக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதா மத்தியா புராஸ் அப்படின்ட்டு மத்தியசையார் புராஸ் ஓகேவா ஸோ இந்த 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 முக்கியம் இதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் எடுக்கலாம் எக்ஸ்பர்ட் பண்ணலாம் ஸோ ரிக்வேத காலத்தில் எல்லாமே ரத்தம் ஒரு சம்மந்தப்பட்ட அதாவது முடியரசாக வந்திருக்கும் அப்பானா பையன் அவருக்கு பையன் அந்த மாதிரி ரத்தம் சம்மந்தப்பட்டதாக தான் வந்திருக்கும் ஸோ இதில் வந்து குலா குளம் அப்படிங்கிறத இதோட பேசிக்கோட கான்செப்டே குளம் அந்த குளத்துக்கு ஹெட்டாக இருக்கிறவர் வந்து குலப்பதின்னு சொல்லுவாங்க ஸோ ஃபேமிலிஸ் எல்லோரும் ஜாயின் ஒரு குடும்பங்கள் எல்லாம் இணைந்து இருக்கிறது வந்து கிராமா வில்லேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு தலைமை தாங்குபவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கிராம் மணி அதுக்கப்புறம் வந்து ஒரு வில்லேஜ் வந்து குரூப்பாக இருக்கிறது வந்து விஸ் அப்படின் அதுக்கு தலைமை தாங்குபவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷய பற்றி ஒரு இனக்குழு ஜனா அப்படிங்கிற ஒரு இனக்குழுக்களோட ஓட ஒரு தலைவர் வந்து ராஜன் ஸோ அவர் வந்து என்னென்னா ஜனசே கோபா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மக்களோட பாதுகாவலர் அவர் ஸோ இதே மாதிரி ராஷ்ட்ராஸ் அப்படின்னு நிறைய ட்ரைபல் இது இருக்குது ரிக்வேத கால இருக்கு ரா ராஷ்ட்ராஸ் பாரதா மத்தியா புராஸ் அப்படின்ட்டு நிறைய ரிக்வேத காலங்களில் சேர்ந்த சான்றுகள் உள்ளது நெக்ஸ்ட் வந்து அரசரை பற்றி கொடுத்துருக்காங்க ஸோ ராஜன் அப்படின்னாலே கிங்கு தான் ஓகேவா அவங்களோட மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா தன்னை தன்னோட இனக்குழுக்கள் சேர்ந்த மக்களை வந்து பாதுகாக்கிறது தான் அவங்களோட வேலையே ஸோ விதாதா சபா சமிதி கானா ஸோ அவங்களோட அதிகாரம் எல்லாமே வந்து இனக்குழு மன்றங்களாக தான் இது பண்ணுவாங்க அதாவது இனக்குழு மன்றங்கள் வச்சுருப்பாங்க விதாதா சபா சமிதி கானா அப்படின்னு ஒரு அந்தந்த பவர்ஸ்க்கு வந்து ஒரு நாலு நாலு டிபார்ட்மெண்ட்டாக பிரித்து போட்டிருப்பாங்க அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ விதாதா இதில் எது ரொம்ப பழமையானது அப்படின்னு கேட்பாங்க இந்த இனக்குழுக்கள்லேயே ரொம்ப பழமையானது வந்து விதாதா ஓகேவா ராஜன் வந்து யார் ராஜன்னா கிங் தான் ஸோ அந்த இனக்குழு மக்களை வந்து பாதுகாப்பது தான் அவரோட முக்கியமான வேலை அவர் ஒரு நாலு டிபார்ட்மெண்ட்டாக பிரிச்சுருப்பார் அந்த நாலு ட்ரைபல் அசம்பிளீஸ் என்னன்ட்டு தெரிஞ்சுக்கோங்க விதாதா சபா சமிதி கானா ஸோ விதாதா இதில் கொஷின்ஸ் கேட்கலாம் ஸோ அவுட் ஆஃப் த திஸ் ஒன் இஸ் வெரி ஓல்டஸ்ட் ட்ரைபல் அசம்பிளி அப்படின்னு கேட்டாங்கன்னா விதாதா சபானா என்ன சமித்தின்னா என்ன சபானா கவுன்சில் ஆஃப் லீடர்ஸ் அதாவது மூத்தோர்கள் கொன்ற மன்றம் தான் வந்து சபா எல்டர்ஸ் ஓகே நாட் லீடர்ஸ் சாரி எல்டர்ஸ் சபானா வந்து த கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் சமிதினா என்னென்னா அசம்பிளி ஆஃப் பீப்புள் அதாவது மக்களை கொண்ட ஒரு பொதுக்குழு தான் வந்து சமிதி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா சபானா என்னன்னு பார்த்துக்கோங்க சம்டைம்ஸ் இப்படி கூட கேட்கலாம் ஸோ சபா மீன்ஸ் அப்படின்னு கூட கேட்கலாம் ஓகேவா கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் மூத்தோர்களை கொண்ட மன்றம் இது சமிதி வந்து மக்களை கொண்ட ஒரு பொதுக்குழு ஸோ ஒரு கிங் வந்து புரோஹிப் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது த சீஃப் பிரிஸ்ட் டு அசிஸ்ட் அதாவது அரசருக்கு வந்து பிஏன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் அரசருக்கு ஒரு உதவி செய்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல ஸோ அவர் என்னென்னு சொல்லுவாங்க நம்ம புரோகிதர் ஓகேவா புரோகித் ஓகேவா அவர் தான் வந்து சரி அவருக்கு அசிஸ்டண்ட்டாக வச்சுருப்பாங்க சார் எந்த ஒரு பொருளாதாரம் சார்ந்ததாக இருக்கட்டும் அரசியல் சார்ந்தது இந்த இராணுவம் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கட்டும் அதுக்கு உதவத்துக்கு வந்து கிங்குக்கு வந்து ஒருத்தர் இருப்பார் அந்த மாதிரி விஷயத்துக்கு உதவுகிறதுக்கு அதாவது இந்த அரசியல் பொருளாதாரம் இந்த மிலிட்ரி இந்த சம்மந்தப்பட்டமான விஷயங்களில் உதவுகிறதுக்கு வந்து சேனாணி அப்படின்னு ஒருத்தவர் இவங்களுக்கு சேனானினா என்னென்னா ஆர்மி சீஃப் ஓகேவா ஆர்மி சீஃப் படை தளபதி அப்படின்னு சொல்ல அந்த அதுக்கு வந்து இவர் ஹெல்ப் பண்ணுவார் கிராமத்தோட தலைவர் யாருன்னு சொல்லியிருக்கோம் கிராமணி அதை பிஃபோர் பார்த்தா தான் ஓகேவா ஒரு அரசருக்கு உதவி செய்ய புரோகிதர் எப்பயுமே இருப்பார் இந்த எக்கனாமிக் பொலிட்டிக்கல் இந்த மிலிட்ரி சார்ந்த விஷயங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து செனானி ஓகேவா படைத்தளபதி கொடுவே இருப்பார் நெக்ஸ்ட் வந்து பாலி பாலி அப்படிங்கிறது வந்து டேக்ஸ் சொல்கிறாங்க ஸோ அதாவது ஒன் ஆறில் ஒரு பங்கு வந்து அது அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுலையோ இல்லைன்னா இந்த கால்நடைகளை மூலமாகவோ வந்து இது மூலமாக வந்து வரி தான் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா பாலி அப்படிங்கிறது வந்து டேக்ஸ் தான் ஸோ இது வந்து என்னென்னா ஆறில் ஒரு பங்கு வந்து விஸ் வி விவசாய இதிலேயோ இல்லைன்னா வந்து கால்நடை இதுலேயோ வந்து வரி செலுத்தணும் ஆறில் ஒரு பங்கு கண்டிப்பாக வரி செலுத்தணும் விவசாயம் பண்ணுறதும் இந்த கால்நடையை பராமரிப்பு இந்த இதிலையும் இருந்தாலுமே ஸோ தான் இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ ஏர்லி வேடிக்காத சொசைட்டியில் வந்து மூணு டிவிஷனாக பிரிக்கிறாங்க அதாவது தொடக்க கால வேத காலத்தில் சமுதாயத்தில் வந்து மூன்று பிரிவுகள் இருந்தது என்னென்னா ட்ரை த ஜென்ரல் பப்ளிக் வேர் கால் விஷ் த வேரியர் கிளாஸ் வந்து ஷெத்ரியாஸ் பிரிஸ்லி கிளாஸ் வந்து பிராமணாஸ் ஓகேவா ஸோ எப்படி மூணாக பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்களை வந்து விஷ் அப்படின்னு சொல்லுவாங்க போர் வீரர்கள் சார்ந்தவங்க அதாவது வேறியர் கிளாஸ் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சத்திரியர்கள் ஓகேவா சத்திரியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க குருமார்கள் இருக்காங்களா பிரிஸ்லி கிளாஸ் அவங்கள வந்து பிராமணாஸ் அப்படின்னு நினைப்பாங்க ஓகேவா ஸோ இந்த மூணு கிளாஸையும் பார்த்து வச்சுக்கோங்க அதாவது தொடக்க கால வேத கால இதில் வந்து எப்படி வந்து மூணு டிவிஷனாக பிரித்தாங்க அவங்க அவங்களெல்லாம் எப்படி அழைப்பாங்க மொதல் டிவிஷன் வந்து யாருக்கு பொதுமக்களுக்கு போயிடும் விஸ்ஸு ரெண்டாவது இது வந்து டிவிஷன் வந்து வேறு போர் வீரர்களுக்கானது ஷத்திரியர்கள் மூணாவது வந்து மதகுருமார்களுக்கானது பிராமணாஸ் ஸோ ஆரியர்கள் பார்த்திங்கன்னா வந்து பர்மனண்டாகவே வந்து இந்த சிந்து பஞ்சாப் அந்த மாதிரி பகுதியிலே வந்து பர்மனண்ட்டாக செட்டில் ஆகிட்டாங்க ஸோ அங்கே அவங்க பண்ணது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து வேளாண்மையை வந்து இது பண்ணிக்கிட்டாங்க வேளாண்மையை வந்து தங்களோட இதாக மாற்றிக்கிட்டாங்க அங்கே அவங்களோட ஸ்டேபிள் க்ராப் வந்து பார்த்திங்கன்னா யாவா பார்லி ஸோ ரிக் வேதத்தில் வந்து கோதுமையை பற்றியோ இல்லைன்னா பருத்தியை பற்றியோ எந்த ஒரு மென்ஷனுமே பண்ணல பட் அது வந்து இந்து சமவெளி மக்களால் வந்து ப்ரொடக்ஷன் இருந்தாலுமே வந்து அதை பற்றின எந்த ஒரு சான்றும் அந்த பயிர் பற்றி எந்த ஒரு எதுவுமே அவங்க அந்த பயிர் செய்யப்பட்டது தான் அந்த இடத்துல வந்து சிந்து சமவெளி இடத்துல வந்து பயிர் செய்யப்பட்டது பட் அதை பற்றின இது வந்து ரிக் வேத இதில் எதுவுமே கொடுக்கலை ஓகேவா ஸோ அங்கே ஆக்சுவலாக வந்து எந்த இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா யாவா பேர்லி அந்த ஃபுட் பார்த்துக்கோங்க ஓகேவா ஆரியர்கள் வந்து பேர்லி அந்த ஃபுட் தான் அதிகமாக இது பண்ணுவாங்க ஸோ வீட் பத்தியோ கோதுமை பருத்தி இதை பத்தி எதுவுமே வந்து அவங்க பயிர் செஞ்சிருப்பாங்க பட் அதை பற்றின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் ரிக் வேதத்துல இல்லை அப்படிங்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க வேத காலத்துல வந்து அவங்களோட பாட்ரி மட்பாண்டங்கள்லாம் வந்து எப்படி கலர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெயிண்டட் கிரேவார் கல்ச்சர் ஓகேவா ஸோ அவங்களோட மட்பாண்டங்கள் எல்லாமே வந்து சாம்பல் நிற மட்பான் பண்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அந்த கலரில் தான் வந்து அவங்க வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேவா வேதகால பண்பாடோட மட்பாண்டங்கள் வந்து எந்த கலரில் இருக்கும் கிரே கலர் இது கொஷினாக கேட்கலாம் எந்த கலரில் இருந்தது அப்படின்னு கேட்பாங்க அது கிரேவேர் கல்ச்சர் சாம்பல் நிறம் மட்பாண்டங்கள் ஸோ அவங்களோட கோல்ட் கோயின்ஸ் வந்து எந்த மாதிரியான கோல்ட் காயின்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிஷாகா சாத்மானா கிருஷ்ணாலா வந்து சில்வர் காயின்ஸ் ஓகேவா இதுதான் அவங்களோட காயின்ஸா வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஓகேவா நிஷாகா நிஷாக் நிஷ்கா வந்து நிஷ்கா சாத்மானா வந்து என்னென்னா தங்கம் நிஷ்கா சாத்மானா இது ரெண்டுமே வந்து தங்க நாணயங்கள் கிருஷ்ணாலா அப்படிங்கிறது வெள்ளி நாணயம் இது இரண்டுத்தையும் தான் வந்து வணிகத்துக்கான நாணயங்களாக அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது கொஷின்ஸ் ரைஸும் இதில் வந்து வேதகால மக்கள் வந்து பயன்படுத்திய தங்க நாணயங்கள் எது அப்படின்ட்டு நாலு பாயிண்ட் கொடுத்துருவாங்க ஸோ அதில் வந்து நிஷ்கா சாத்மனாங்கிறது தங்க நாணயத்தில் வரும் கிருஷ்ணாலா அப்படிங்கிறது வந்து வெள்ளி நாணயமாக அவங்க உபயோகித்திருப்பாங்க ஸோ மெட்டரியல் நோன் டு ரிக் வேதிக் பீப்புள் எந்தெந்த ஊலோகங்களை பற்றி ரிக் வேத கால மக்கள் வந்து அறிஞ்சிருக்காங்க தங்கம் தெரியும் இரும்பு தெரியும் தாமிரம் செம்பு அதாவது காப்பர் பிரான்ஸ் அயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியும் ஸோ தங்கம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிரான்யா அயன் வந்து ஷியாமா காப்பர் ப்ரான்ஸ் வந்து அயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இதெல்லாம் வந்து வேத ரிக் வேத கால மக்கள் வந்து அறியப்பட்டது நெக்ஸ்ட் அது ரிலீஜியல் ஸோ அவங்க வந்து எதை எதை வந்து வழிபடுவாங்க அவங்களோட மதம் சார்ந்த விஷயத்தை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அதிகமாக வந்து இவங்க வந்து கடவுளாக வந்து எதை வழிபடுவாங்கன்னா நிலத்தையும் அந்த ஆகாயத்தையும் தான் வந்து கடவுளாக வணங்குவாங்க ஸோ பிருத்திவி பிருத்திவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிலத்தை அக்னி அப்படின்ற நெருப்பை வாயு வாயு பகவான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல காற்று வர்ண பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க மலை இந்திரா அப்படின்னா வந்து இடி ஸோ இதை தான் வந்து அவங்க வந்து ரிக் கால மக்கள் வந்து தங்களோட கடவுளாக வந்து சொல்லி வணங்குறது ஓகேவா பிருத்திவி அக்னி வாயு வர்ணா இந்திரா அதே மாதிரி ஃபீமேல் டயட்டிஸ் அதிதி த காட் ஆஃப் எட்டர்னிட்டி உஷா அப்பியரன்ஸ் ஆஃப் டான் ஓகேவா ஸோ பெண் தெய்வங்கள் அப்படின்னு மணங்கிறது அப்படின்னு யாரை பார்த்தீங்கன்னா வந்து பெண் தெய்வங்கள் வந்து அதிதி அதிதியை வந்து நித்திய கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா த காட்ஸ் ஆஃப் எட்டர்னிட்டி தான் வந்து அத்தீதி உஷா அப்பியரன்ஸ் ஆஃப் டான் அப்பியரன்ஸ் ஆஃப் டான் அப்படின்னா காலை தோற்றம் ஸோ இந்த இரண்டு பெண் தெய்வங்களை தான் அவங்க வணங்கியிருக்காங்க ஸோ ஐந்து தெய்வங்களை பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு அவங்க வடகிழ ஆகாயத்தையும் நிலத்தையும் தொடர்புடைய கடவுள் பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து உஷா அண்ட் தென் அதித்தி ஸோ அதித்தி வந்து நித்திய கடவுள் உஷா வந்து விடியக்காலை கடவுள் அப்படின்னு சொல்ல இதில் இவங்களாம் தான் வந்து வேதகால மக்கள் வணங்கி வந்தனர் ஓகேவா ஸோ அதே மாதிரி அங்குள்ள மக்கள் வந்து குழந்தைகளுக்காக அந்த பசு கால்நடைகளுக்காக அதே மாதிரி செல்வத்துக்காகலாம் வந்து நிறைய ப்ரேயர்ஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி பசு வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா அது ஒரு புனிதமான விலங்காக கருதுவாங்க ஓகேவா பசுவை வந்து புனிதமான அதாவது கவ்வை வந்து ஸ்கேட் அனிமல் அப்படின்ட்டு அதை வந்து கொண்டாடுவாங்க ஓகேவா பிரஜா பிரஜைகள் அப்படின்னா வந்து குழந்தைகள் பசு கேட்டல் ஓகே மாடு தனம்னா வெல்த் இதுக்காக தான் அவங்க எப்பயுமே வந்து ப்ரே பண்ணிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ பிரஜபதினா என்னன்னு பார்த்துக்கோங்க உருவாக்குறவர் ஓகேவா படைப்பவர் தான் வந்து விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா காப்பவர் ருத்ரன் வந்து அழிப்பவர் ஓகேவா ஸோ அவங்களோட கடவுள்களோட இதை வந்து சொல்லியிருக்காங்க அழிப்பவர் படைப்பவர் காப்பவர் அழிப்பவர் அப்படிங்கிறத வந்து அவங்க இறைவனுக்கான முக்கியத்துவத்தை இங்கே பார்க்கலாம் பிரஜபதி அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து கிரேட்டர் உருவாக்குபவர் விஷ்ணு காப்பவர் ருத்ரா வந்து அழிப்பவர் அப்போ இருந்த எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குருகுலம் தான் குருகுலம் சார்ந்த கல்வி தான் வந்து அப்போ அதிகமாக இருந்திருக்கு த வேர்ட் குருகுலா இஸ் த காம்பினேஷன் ஆஃப் த சான்ஸ்கிரிட் வேர்ட் குரு டீச்சர் ஆர் மாஸ்டர் அண்ட் குலம்னா ஃபேமிலி ஆ ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க குருகுலம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரீஃப் மீனிங் சொல்லியிருக்காங்க குருகுல கல்வி என்பது ரொம்ப ஏஷியன் லேர்னிங் மெத்தாடு தான் ஸோ குருகுலம் குரு குருன்னா ஆசிரியர் எல்லாருக்குமே தெரியும் இது வந்து சமஸ்கிருத இதில் இருந்து எடுக்கப்பட்டது ஓகே இந்த வார்த்தைகள் எதிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு கூட கேட்கலாம் இது வந்து சமஸ்கிருத வார்த்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க குலம்னால் வந்து குடும்பம் இல்லைன்னா வீடு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அங்கே அதிகமாக வந்து அந்த குருகுலத்தில் வந்து படிக்கக்கூடிய இது வந்து எதை பற்றி அதிகமாக ஸ்டெடி பண்ணுவாங்கன்னா இந்த வேதங்கள் இந்த நான்கு வேதங்களை பற்றி ரிக் எஜூர் சமூர் அந்த மாதிரி அந்த வேதங்களை பற்றி படிப்பாங்க இதிகாசங்கள் புராணங்கள் அது இலக்கண இலக்கணம் இலக்கியம் இராணுவத்தோடய உத்திகள்லாம் என்ன ஜோதிடத்தை பற்றி கணிதத்தை பற்றி இதே மாதிரி நிறைய அந்த மாணவர்களுக்கு வந்து கற்றுக் கொடுப்பாங்க ஸோ லேட்டர் வேடிக் பீரியட் எண்டில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபோர் ஸ்டேஜஸோட கான்செப்டை பற்றி சொல்லியிருப்பாங்க ஓகேவா ஸோ அந்த பின் வேதகால பின் வேதகால இறுதியில் அந்த நான்கு நிலைகள் இருக்கும் ஓகேவா அது என்னென்ன அப்படியே பிரம்மச்சாரியம் பிரம்மச்சாரியம்னா வந்து ஸ்டூடெண்ட் லைஃப் மாணவர்களோட பருவம் கிரகஸ்தம் திருமண வாழ்க்கையை பற்றி சொல்லியிருப்பா வன பிரத பிரதஸ்தா கோயிங் டு த ஃபாதர் டு ஃபாரஸ்ட் டு மெடிடேட் அதாவது காடுகளுக்கு சென்று தாம் செய்கிறது சந்யாசம் சந்யாசனா வந்து தன்னோட துறவு வாழ்க்கையை வந்து திறந்து கொண்டு மோட்சம் அடையணும் அப்படின்ட்டு இந்த நான்கு இதை வந்து எப்போ எப்போது பின்வேத காலத்தில் வந்து எந்த விதமான நான்கு முறையான வாழ்க்கை முறையை வந்து பின்பற்றிருக்காங்கன்னா பிரம்மச்சாரியம் கிரகஸ்தா வனப்பிரசத்தா சந்நியாசா இதை நாலுத்தையும் பார்த்துக்கோங்க ஸோ நம்ம சவுத் இந்தியாவில் தென்னிந்தியாலையும் சரி அந்த நம்ம தமிழ்நாட்லையும் சரி ஸோ அப்போ வந்து காமனாக இருந்த அந்த கல்ச்சர்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம் ஸோ அப்போ மக்கள் பார்த்தீங்கன்னா காப்பர் சால்கோ அப்படிங்கிற ஒரு காப்பரையும் ஸ்டோன் வந்து லித்திக் இதை தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அதனாலே வந்து என்னென்னு சொல்லுவானா பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா சோ மக்கள் வந்து அப்ப பாத்தீங்கன்னா வந்து செம்பும் சரி லித்திக்னா வந்து கல் கல்லை தான் வந்து லித்திக் அந்த அந்த காலகட்டத்தில் வந்து பயன்படுத்துறதுனால இது வந்து செம்பு காலகட்டம் அப்படின்னே சொல்லுவாங்க செம்பு காலகட்டத்தை தான் வந்து சால் பீரியட் அது சொல்லுவாங்க ஏன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க செம்பையும் கல்லையும் உபயோகித்ததுனால அதே மாதிரி லேட்டர் அதாவது லேட்டர் வெடி கல்ச்சர் நார்த் இந்தியா ஸோ நான் வட இந்தியாவில் வந்து பின் வேத கால பண்பாடு இருந்ததில் அப்போ வந்து சவுத் இந்தியாவில் வந்து இரும்பு காலம் இருந்தது இது ரெண்டுமே வந்து சேம் பீரியடை சேர்ந்தது சமகாலம்தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க வட இந்தியா தென்னிந்தியா ரெண்டாக பிரிச்சுக்கோங்க நார்த் இந்தியா சவுத் இந்தியா நார்த் இந்தியாவில் வந்து பின் வேத கால பண்பாடு அப்போ இருந்தது நம்ம சவுத் இந்தியாவில் இரும்பு காலம் இருந்தது ஸோ இது ரெண்டுமே வந்து சமகாலத்தை சேர்ந்தது அதே மாதிரி இரும்பு காலம் முடியும்போது பார்த்தீங்கன்னா வந்து பீப்புள் வந்து மக்கள் வந்து எதை நோக்கி சென்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வந்து மேகலத்தி கல்ச்சர் ஓகேவா பெருங்கட்காலத்தை வந்து நோக்கி சென்றாங்க எப்போது இரும்பு காலம் அப்புறம் மக்கள் எல்லாமே வந்து பெருங்கற்காலத்தை வந்து நோக்கி சென்று இருக்காங்க இருந்து நூறு வரையும் ஓகேவா கிறிஸ்தவர் பிறப்பதற்கு முன் பொது ஆண்டுக்கு முன் இருந்து கிறிஸ்தவர் பிறப்பதற்கு பின் பொது ஆண்டுக்கு முன் பொது ஆண்டு நூறு ஸோ அதுக்கு வந்து எல்லாம் சால்கோலித்திக் பீரியட்லேருந்து இதுக்கு வந்துட்டாங்க செம்பு காலத்துலேருந்து பெருங்கற்காலத்துக்கு நோக்கி செஞ்சுட்டாங்க அந்த இரும்பு காலத்துக்கு அப்புறம் ஸோ மெகாலத்து பீரியடே வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பெருங்கற்காலத்தையே வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா சங்க காலத்துக்கு முன்னாடி காலத்தோட ஒத்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு சிவப்பு நிற மட்பாண்டங்கள் தான் வந்து மெகால்திக் பீரியட்லேயே யூஸ் பண்ணாங்க ஓகே அதை பிளாக் அண்ட் ரெட் பே பாட்ரி தான் வந்து அதிகமாக வந்து மேகாலத்திக் பீரியடில் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மேகாலித்திக் அப்படின்னு சொல்கிறாங்களா பெருங்கட்காலம் ஸோ இது வந்து எதில் எந்த வகையான சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து வரக்கூடிய சொல் மேகாஸ் அப்படின்னா என்ன பெரியது லித்துன்னா என்னென்னு தெரியும் லித்தோஸ்னால் கல் ஸோ அந்த பெருங்கல்லை வச்சு தான் வந்து இந்த புதைவிடங்கள்லாம் வந்து கட்டியிருப்பாங்க அந்த இறந்து போனவர்களெலாம் வந்து புதைக்கக்கூடிய அந்த இடங்களை வந்து இந்த கற்பலைகளை வச்சு தான் மூடியிருக்காங்க அப்படிங்கறது தான் வந்து இந்த பெருங்கட்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா பெருங்கட்காலம் ஏன் அழைக்கிறாங்கங்கிறதுக்கான மீனிங் வந்து என்னென்னு புரிஞ்சுக்கோங்க மேகலயத்துக்கு அப்படிங்கிறது வந்து எதுலேருந்து வந்துன்னா கிரேக்க சொல் ஸோ சம்டைம்ஸ் கேட்டுருவாங்க கொஷின்ஸ் மேகாலத்துக்கு வந்து டெரைவ் ஃப்ரம் விச் லாங்குவேஜ் கிரேக்கம் ஸோ இதோட பொருள் புரிஞ்சுக்கோங்க பெரிய கல் இறந்தவர்களை புதைப்பதற்கு அவங்கள மூடுவதற்காகவும் உள்ள இந்த கல் தான் அந்த சோ கீழடி சிவகங்கை ஆதிச்சநல்லூர் வந்து தூத்துக்குடி மாவட்டம் ஸோ இங்கே ஃபஸ்ட்லேருந்து இதுலேருந்து பார்க்கணும் நிறைய இந்த தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பெருங்கற்காலமும் சரி அந்த இரும்பு காலத்துலேயும் இருந்த அந்த நிறைய தொழில் ஆய்விடங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க ஸோ நம்ம தூத்துக்குடியில் தான் வந்து ஆதிச்சநல்லூர் இருக்குது ஸோ இங்கே என்னென்ன அகழ்வாய்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ரெட்வேர் பேட்ரியரு அதாவது கருப்பு சிவப்பு மட்பாண்டங்கள் நிறைய இருந்திருக்கு அதே மாதிரி கத்தி ஈட்டி அன்பு தங்க நகைகள் இதே மாதிரி நிறைய இங்கே இருந்திருக்கு அதே மாதிரி நிறைய வீட்டு விலங்குகளும் இந்த தூத்துக்குடியில் இருந்திருக்கு தூத்துக்குடி ஆதிச்சநல்லூரில் நம்ம பா போய் பார்த்தா இருக்கும் இந்த வீட்டு விலங்குகள் அப் காட்டு விலங்குகள் அந்த புளி யானை மான் இது போன வெண்கலத்தில் இந்த ப்ரான்ஸில் மேடான அந்த டொமஸ்டிக் அனிமல் ரெப்ரஸன்ட் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது அதே மாதிரி அப் அப்போ அந்த தூத்துக்குடியில் ஆதிச்சநல்லூர் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து மட்பாண்டங்கள்லாம் அதிகமாக செய்வாங்க அதே மாதிரி கல் மரம் இந்த மாதிரி பொருளை வச்சு அதிகமாக வந்து தங்களே வந்து அதிக இதை வந்து அதிக பொருட்களை வந்து உருவாக்கியிருக்காங்க நெக்ஸ்ட்டு கீழடி சிவகங்கை மாவட்டத்தை தான் கீழடி ஓகேவா ஸோ கீழடியில் வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஆர்காலஜிக்கல் சௌவே ஆஃப் இந்தியா எக்ஸக வேட்டர் அண்ட் ஏஷியன் டவுன் டேட்டிங் டு சங்கம் ஏஜ் கீழடி வில்லேஜ் திருப்பத்தூர் தாலுக்கா ஸோ திருப்பத்தூர் தாலுக்காவில் இருக்கக்கூடிய அந்த கீழடி கிராமத்தில் வந்து எல்லாமே இது எல்லாமே வந்து அங்குள்ள இடம் எல்லாமே வந்து பழமையான நகரம் அது ஸோ அங்கே எல்லாமே வந்து ஆய்வு செஞ்சுருக்காங்க ஸோ அங்கே தான் அடிக்கடி ஆய்வு செய்வாங்க இந்த தொழில்துறைக்கு ஏற்ற மாதிரி ஸோ அந்த பாட்டியிலலாம் வந்து எந்த மாதிரியான இன்ஸ்கிரிப்ஷன் டைப் இருக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் பிராமி இன்ஸ்க்ரிப்ஷன் இருக்கும் பீட்ஸ் ஆஃப் கிளாஸு பீட்ஸ் ஆஃப் கிளாஸ்னால் இந்த கண்ணாடியில் இருக்கக்கூடிய அதால் மேடான மணிகள் கேர்லின் குவாட்ஸு செம்மணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க குவாட்ஸ்னால் வெண்கலத்தலாம் ஆனது பியல் முத்து அதிகமாக இருக்கும் மாதிரி தங்க அபிணங்கள் அந்த இரும்பு பொருள் இதெல்லாம் வந்து அங்கே இருக்கும் ஷெல் பேங்கிள்ஸு ஷெல் பேங்குல்ஸ்னால் சங்கு வளையல்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஐவோரி டைஸ் பீன் அந்நாடு ஐஓரி டைஸ்னால் வந்து தங்கத்தினாலான அந்த பகடை போன்ற எடுக்கப்பட்ட ஒன்று இதெல்லாம் வந்து அதிகமாக வந்து எங்கே கிடைக்கும்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீழடியில் தான் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி ஏ பதினேழில் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து ரேடியோ கார்பன் டேட்டிங் பற்றின ஒரு ரெண்டு சாம்பிள்ஸ் அனுப்பியிருக்காங்க பீட்டா அனட்டிக் ஃப்ளோரி ஃப்ளோரிடா ஸோ அவங்களோட சாம்பிள்ஸ் வந்து இரநூறு ஆண்டுகளுக்கு முன் அப்படிங்கிறத வந்து பொது ஆண்டுக்கு முன் சார்ந்தது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இதுதான் கீழடி மாவட்ட கீழடியில் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தொழில் பொருட்கள் ஆய்விடங்களும் நெக்ஸ்ட் வந்து பெரி ப்ளஸ் பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ பெரிப்ளஸ் வந்து அந்த ஸ்டீல் இம்போர்ட்டடை பற்றி அதிகமாக சொல்லியிருக்காங்க அதாவது எக்கு எஃகு வந்து எப்படி இந்த ரோம் நாட்டுக்கு வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு எங்கே இருந்து இந்தியாவில் இருந்து ரோம்க்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு எனது ஸ்டீலில் த போர்ட் ஆஃப் அலெக்ஸாண்ட்ரியா அலெக்ஸாண்ட்ரியா து துறைமுகத்தில் வந்து இது வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு இதுக்கு வந்து வரி வரி வந்து விளக்கு இருக்கு விளக்க வரி வந்து விதிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து பெரிப்ளஸ் வந்து அவரோட குறிப்பில் சொல்லியிருக்காரு ஓகேவா ஸோ இது டூ யூ நோ பாக்ஸ் கொடுத்து வந்திருக்கனால இம்பார்ட்டன் நோட் பண்ணிக்கோங்க அதாவது ரோம் நாட்டில் இருந்து தீபகற்பம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே பெரிஸ்லர் இண்டியானா தீப வந்து எது இம்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டீல் எக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எந்த துறைமுகத்தில் போர்ட் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா ஸோ இதை குறிப்பிட்டவர் வந்து யார் குறித்து கொண்டவர் வந்து பெரிப்ளஸ் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து பொருந்தல் ஸோ அங்கே என்னென்னலாம் கிடைக்கும் ஜஸ்ட் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க அங்கே வந்து கிரேவ் கோட்ஸ் அதாவது புதைக்குழி பொருட்கள் நிறைய இருக்கும் அதே மாதிரி கிளாஸ் பீட்ஸ் அது கண்ணாடி மணிகள் வந்து வெள்ளை சிவப்பு மஞ்சள் நிறம் ப்ளூ க்ரீன் ரெட் ஒயிட் எல்லோ ப்ளூ க்ரீன் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் கிடைக்கும் அயன் ஸ்வாட்ஸ் கிடைக்கும் அதாவது இரும்பு வால் அங்கே இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே வந்து தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷனில் தான் இருக்கும் அந்த பாண்டங்கள்லாம் வந்து அரிசி நிரப்பப்பட்டு தான் இருக்கும் செமி ப்ரீஷியஸ் மட்டில் கேட்ஸு கேரலின் பேங்கிள்ஸ் எல்லாமே எதால் மேடாக இருக்கும் அப்படின்னா கண்ணாடி வளையல் சங்கு இது போன இதால் தான் உருவாகிருக்கும் ஸோ த டிஸ்கவரி ஆஃப் அயன் சிக்கல் அதாவது அது கதிர்களை வந்து இருக்கக்கூடியது எல்லாமே வந்து இரும்பாலானதாம் மேடானதாக தான் இருக்கும் அதே வந்து ப்ளஃப் ஈட்டி அறுவாள் இது எல்லாமே அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு முக்கியமான உணவே என்னென்னா இந்த பாட் ஆஃப் ரைஸ் தான் வந்து ரொம்பவே முக்கியமான உணவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அந்த பானையில் வந்து நிரம்பி அந்த அரிசி தான் வந்து அங்கே வந்து பீப்பிளோட ஸ்டேபிள் ஃபுட்டே அதுதான் எங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் பொருந்தல் அந்த இடத்துல ஓகேவா வேலூர் மாவட்டத்தில் வந்து பையம்பள்ளி ஓகேவா வேலூர் மாவட்டத்தில் வந்து பையம்பள்ளி ஸோ இங்கே இருக்கக்கூடிய வந்து ஆர்காலஜிக்கல் சைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் அகழ்வாய் பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் ஆர்டிஃபேக்ட் அதாவது இரும்பினால் வந்து செய்யப்பட்ட ஒரு தோல் பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க மெகால்திக் பிளாக் அண்ட் ரெட் வேர் பேட்ரி அதாவது பெருங்கற்கால கருப்பு சிவப்பு மட்பாண்டங்களும் அங்கே தான் கிடைக்கும் அயன் மெல்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அயன் மெல்டிங் அப்படின்னா இரும்பில் உருக்கப்பட்ட நிறைய சான்றுகள் வந்து அங்கே இருக்குது ரேடியோ கார்பன் டேட்டிங் ஸோ இந்த முறையில் தான் இந்த பண்பாடு வந்து அதாவது இந்த காலகட்டம் வந்து நடந்துருக்கு எங்கள் பையம்பள்ளி வேலூர் மாவட்டத்தில் ஆயிரம் கிறிஸ்துவ பிறப்பதற்கு முன் பொது ஆண்டுக்கு முன் ஆயிரம் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஈரோடு மாவட்டத்தில் வந்து கொடுமணல் ஸோ இது வந்து இந்த கொடுமணல் அப்படிங்கிற ஊர் வந்து எதில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னா பதிற்றுப்பட்டில் வந்து இந்த இடம் வந்து இடம்பெற்றிருக்கு மு முந்நூறு பாட்ரி இன்ஸ்கிரிப்ஷன் வந்து தமிழ் பா டிஸ்கவர் டிஸ்கரைப் பண்ணியிருக்காங்க ஓகேவா முந்நூறு மட்பாண்டங்களை பற்றி அதில் எழுதப்பட்டிருக்கிற எழுத்துக்களை பற்றி எங்கே டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க இந்த கொடுமணல் ஈரோடு மாவட்டத்தில் இந்த கொடுமணல் அப்படிங்கிற ஊரே வந்து பதிற்றுப்பற்று அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்னூறுக்கும் மேற்பட்ட அந்த மட்பாண்டங்களோட தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்ட மட்பாண்டங்கள் வந்து இது மூலமாக வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க அது மட்டும் அல்லாது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இங்கே வந்து நூல் வந்து ஸ்பிண்டல்ஸ் இருக்குல்ல நூல் சுற்றி வைக்க ப பயன்படும் அந்த சுழலச்சி அதே மாதிரி ஊல்ஸு மேக்கிங் த்ரெட் ஃப்ரம் காட்டன் அதாவது காட்டன்லேருந்து தயாரிக்கக்கூடிய இது பீஸ் ஆஃப் க்ளாத்து இந்த டூல்ஸ் வெப்பன்ஸு ஆயுதம் ஆர்னமெண்ட்ஸ் அணிகலன்கள் மணிகள் இது சிவப்பு நிற மணிக்கற்கள் இது எல்லாமே வந்து இங்கே அறியப்பட்டவை தான் மென்ஹீர் அட் பரியல் சைடு அசைன்டு மெகாலயத்துக்கு ஸோ இது வந்து பெருங்கற்காலத்தை சேர்ந்தது அந்த மென்ஹீர் அப்படிங்கிற ஒரு நினைவுக்கள் வந்து கொடுமணல் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அது வந்து பெருங்கற்காலத்தை சேர்ந்தது ஓகே அந்த அந்த கல்லை பார்த்துக்கோங்க மென்ஹீர் ஓகே இது எங்கே ஃபோன் பண்ணியிருக்காங்க கொடுமணல் ஈரோடு மாவட்டத்தில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து எது பெருங்கற்கால நினைவு இதாக வந்து தமிழ்நாட்டில் எது இருக்குது அப்படின்னு பார்க்கணும் ஸோ தமிழ்நாட்டில் வந்து டோல்மன்ஸ் டோல்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கற்ைகள் அதாவது அந்த இறந்தவர்கள் வந்து புதைத்த இடத்துல இறந்தவர்கள் வந்து அந்த ஒரு இடத்துல புதைப்பாங்கள்ல ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு சைடுமே வந்து இரண்டு டோல்மென்ஸ் வச்சுருப்பாங்க அதாவது கற்பிட்ட வந்து வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிங்கிள் ஸ்டோன் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து செங்குத்தா வந்து திருப்பி ஒரு ரெண்டு கற்பலகையை வந்து வச்சுருப்பாங்க ஸோ இது எங்கெங்கெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நோட் பண்ணும் கொஷின்ஸ் ரைஸ் ஆகும் வீரராகபுரம் வீரராகபுரம் கிராமத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கும்மளம் மருத்துப்பட்டி கே கும்மலம் கும்மாள மருதுப்பட்டி இது வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது மாதிரி ந நரசிங்கம்பட்டி இது வந்து மதுரை மாவட்டத்தில் ஸோ இந்தந்த இடத்துலலாம் வந்து டோல்மன்ஸ் இருக்குது கற் திட்டைகள் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி ஆர்ன்ஸ் அப்படின்னா என்னென்னா முதுமக்கள் தாளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பெரிய மண்பானை அப்படின்னு சொல்லுவாங்க இறந்தவர்களெல்லாம் வந்து புதைக்கிறதுக்கு இந்த பெரிய மண்பானைகள் வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த வேத காலத்தில் பார்த்துக்கோங்க ஆர்ன்ஸ்னால் வந்து லார்ஜ் பாட்ரி ஸ்டார்ஸ் முதுமக்களோட தாளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஓகேவா தமிழில் சொல்லுவாங்க பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் மென்ஹீர் பற்றி சொல்லியிருக்காங்க மெனஹீர் வந்து மேகாலத்திக் பீடியோட சேர்ந்ததில் ஸோ இது வந்து பிரிட்டானியா லாங்குவேஜ்லேருந்து இருந்து வந்தது தான் பிரிட்டன் லாங்குவேஜ் மெயின்னா என்ன ஒரு கல் ஹிருன்னு லாங்கு ஓகேவா நீளமான ஒரு கல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போல்லாம் வந்து இறந்தவர்களோட நினைவு இதாக வைக்கணும் அப்படி நினைவுக்கல் தானே இது நினைவு இதாக வைக்கணும்னு சொல்லி இந்த ஒரே கல்லான தூணையும் வந்து வச்சிருவாங்க ஸோ இது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிங்காரிப்பாளையம் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிங்காரிப்பாளையம் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேம்பூர் ரிவர்ஸ் ஆஃப் உப்பர் நரசிங்கம்பட்டி மதுரை மாவட்டத்தில் குமரிக்காபாளையம் அதே ஈரோடில் இருக்க கொடுமணல் இங்கேலாம் வந்து நம்ம இந்த மாதிரி மென் ஹீரை வந்து பார்க்கலாம் இது வந்து பிரிட்டன் லாங்குவேஜில் மென்னுனால் வந்து என்ன கல் கிருன்னா வந்து லாங்கான ஒரு கல் நினைவு கல் அதை தான் வந்து மென்ஹின்னு சொல்லுவாங்க ஹீரோ ஸ்டோன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஹீரோ ஸ்டோன்ஸ் வந்து எங்கெல்லாம் இருக்கு இதுவும் ஒரு வகையான நினைவுக்கல் தான் இது என்ன நடுக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா இந்த போர் நடந்தபோது வந்து இந்த வீரர்கள் வந்து மரணமாக அடைஞ்சிட்றாங்கல்ல ஸோ அவங்களுக்கான வைக்கக்கூடிய கல் தான் இது அந்த வீரனோட நினைவு சின்னமாக இந்த கல் ஸோ இது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து மானூர் வில்லேஜ் பழனி பக்கத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தில் வேளாளன் கோட்டை தூத்துக்குடி மாவட்டத்தில் புளி புளிமான் கொம்பை திண்டுக்கல் மாவட்டத்தில் ஸோ இந்த மாவட்டங்களெல்லாம் வந்து இது இருக்குது ஹீரோ ஸ்டோன்ஸ்னு சொல்லுவாங்க அது நடுக்கற்கள் இறந்து போன வீரர்களை வந்து நினைவுபடுத்துவதற்கான ஒரு நினைவு சின்ன வைக்கப்படுவது தான் ஓகேவா ஸோ அதோட எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க மானூர் வில்லேஜ் நியர் பழனி திண்டுக்கல் மாவட்டம் வேளாளன் கோட்டை தூத்துக்குடி மாவட்டம் புலிமான் கொம்பை திண்டுக்கல் மாவட்டம் ஸோ அவ்வளோதான் இந்த லசோனோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன் இதில் ஸோ ஜஸ்ட் அதோட பறித்து பார்த்துக்கோங்க ஸோ எந்தெந்த சைட்டு நிறைய இதை வே வேத காலத்தை பற்றி அதிகமாகவே இதில் கொடுத்துருக்காங்க அந்த ஆண்டுகள் பார்த்துக்கோங்க ஸோ எந்தெந்த ஊரில் எதெல்லாம் வந்து தொல்லியல் ஆய்வுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது ஸோ அதெல்லாமும் நல்லாவே பார்த்து வச்சுக்கோங்க கொஷின்ஸ் எக்ஸ்பெக்டட் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசனோட இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸோட பார்க்கலாம் ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ப்ளஸ் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் ரெகுலராக அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் ஸோ கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ